புற்றுநோயை குணப்படுத்தும் அளவு மருத்துவம் மேம்பட்டிருந்தாலும் அதனை மனரீதியாக எதிர்கொள்ளும் அளவிற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்று கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறினார். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஜெம் மருத்துவமனையில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜெம் மருத்துவமனையின் டாக்டர் பழனிவேலு கேன்சர் சிறப்பு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கலந்து கொண்டு கேன்சர் சிறப்பு மையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், ஜெம் மருத்துவமனை தமிழக மருத்துவத்துறைக்கும் கோவையின் பாரம்பரியத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தற்போது உலக அளவில் பெயர் சொல்லும் அளவிற்கு மருத்துவமனையாக உள்ளது என்றவர், கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் மனரீதியாக அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக இல்லை என்பது எனது கணிப்பாக உள்ளது என்றார். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியாகவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, கேன்சர் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட இன்னும் மெடிக்கலாக நாம் வந்து எவ்வளோ தான் அட்வான்ஸ்டாக வந்துட்டோம், மெடிக்கலாக எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம், அதே போல் அந்த சக்ஸஸ் ரேட்டு நாளுக்கு நாள் கடந்த காலங்களை விட இப்போ இருக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உள்ளபடியாகவே ஒரு பாசிட்டிவாக அப்ரிசியபிளாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவலில் இருக்கக்கூடிய சூழலில் மனரீதியாக இன்னும் வந்து நம்ம தயாராகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பை பொறுத்தளவில் இருக்குது. அது நான் ஏற்கனவே சொன்னது போல், படித்தவர்களாக இருந்தாலும் சரி, இது பற்றிய விவரம் அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, டயக்னைஸ் பண்ணுறது, அது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு காலகட்டத்தில் எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிறதே கூட ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அது கூட இப்போ காலப்போக்கில் வந்து நம்ம சகஜமாக பேசக்கூடிய அளவுக்கு, எய்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் கூட வந்து முன்ன நம்ம பயப்பட்ட அளவுக்கு இப்போ பயப்படாத அளவுக்கு இன்னைக்கு மருத்துவத்துறை வெகு வேகமாக முன்னேறி இருக்கிறது, ஒரு பெரிய அளவில் தீர்வு கொண்டிருக்கிறது. அதை வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கும் மருத்துவ ரீதியாக இன்னைக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வாலண்டரியாக முன்ன வந்து ஒரு நம்மளை வந்து செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வரலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க தெரில, டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி ஃபீல் பண்ணிங்க தெரில. ஸோ இந்த சூழலில் இது போன்று ஒரு கேம்பெயின், ஒரு அவேர்னஸ், ஷேரிங் வித் பப்ளிக் ப்ளஸ் அதர்ஸ், இது ஒரு காலத்தினுடைய தேவை. இந்த நிலையில் இன்றைக்கு ஜெம் ஹாஸ்பிட்டல் இது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க. இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இது வந்து தொடர்ந்து பல்வேறு வகையில் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அதே போல் யாரெல்லாம் நம்ம ஸ்கிரீன் பண்ணுறோமோ அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, சரியாக டயக்னைஸ் பண்ணி, அவங்களுக்கு சரியான ரிசல்ட் சொல்லி ஒரு தீர்வு சொல்லும் பொழுது அவர்களும் இதே மாதிரி மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பயம் தராத, மன அழுத்தம் தராத, ஒரு தீர்வு காணக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த ஆசையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக பெருமளவில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பாக ஜெம் மருத்துவமனையின் தலைவர் பழனிவேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில், 24 மணி நேரமும் இந்த கேன்சர் சிறப்பு மையம் செயல்படும். ரோட்டரி கிளப் மற்றும் ஜெம் மருத்துவமனை இணைந்து ஏழைகளுக்கு புற்றுநோய் சிகிச்சையை முழுவதும் இலவசமாக அளிக்கும் சேவையும் துவங்கப்பட்டுள்ளது என்றார். Subsequently, every year I have been invited to go to UK, operate them, different cancers. So, the different plates, you know, I took it very, this is very happy, because we are not going to UK learn, we are teaching them. They say they want to learn, and a different way happen. Then they gave me doctorate degree at Cambridge University, and House of Commons, they honored me, and then this is the technique which I promoted. Then they invited me to Hong Kong to show Larry during Asia Pacific conference. Korean, Japanese, Chinese were there. And looking at the way I saw the benefit of this technique, which I have not seen before, anesthesia, technique, operation, everything. And they took it as a mission. They went, I was invited to Japan to, as a course director,
to teach his Japanese surgeon at Kyoto during the conference both cancer, both esophageal and pancreatic cancer, because these two operations, my innovation. And they made me publish articles. See, one esophageal, today I'm talking only esophageal cancer, how much we have done. One is 2005, American College gave the award. When it was presented in a European conference at Stockholm, Sweden, it was the first best video and also won the prize.